கொரோனா பரிசோதனை செய்வதில் புதிய வழிகாட்டு விதிமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வழங்கியுள்ளது. கொரோனா பரிசோதனையை யாருக்கெல்லாம் செய்ய வேண்டும் என புதிய வழிகாட்டுதல்கள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR வழங்கியுள்ளது. வேண்டுகோள் விடுக்கும் தனி நபர்களுக்கும் கொரோனா பரிசோதனை அறிக்கை கட்டாயம் தேவைப்படும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பயணம் மேற்கொள்ளும் நபர்களுக்கும் இந்த பரிசோதனை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு மண்டலங்கள் தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள ICMR ஆலோசனை வழங்கியுள்ளது. கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கும் கடந்த 14 நாட்களில் வெளிநாடுகளில் இருந்து திரும்பி வந்தவர்களுக்கும் இந்த பரிசோதனை மேற்கொள்ளலாம் என ICMR தெரிவிக்கிறது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் அறிகுறி அற்றவர்கள், பிரசவத்திற்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளலாம் என்றும் இவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் கொரோனா பரிசோதனை தாமதிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விதிமுறைகளில் மாநில அரசுகள் எளிதாக்கிக் கொள்ளலாம் எனவும் ICMR தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தாய்மார்கள் 14 நாட்களுக்கு முகக்கவசம் அணிந்தும் கைகளை சுத்தம் செய்து கொண்டு குழந்தைகளை தொட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.